உண்மையான ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா ஜமாத்தின் மாபோலை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே அல்குருவான் ஒரு அற்புதம் என்ற தலைப்பின் கீழே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதை உறுதியாக கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கான செயல் வடிவங்களையும் நமது வாழ்க்கையிலே நாம் அமுல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் முஸ்லிம்களுடைய வட்டாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு இறைவன் இருக்கிறானா அந்த இறைவனுடைய இருப்பிற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அந்த இறைவன் உண்மையானவனா அவனுடைய ஆற்றல் தான் என்ன என்று தினசரி கேள்வி எழுப்பிக் கொண்டு இறை மறுப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலங்களிலே அல்லாஹு ரபுல் அலமீன் தனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த சலாசலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்பதை உறுதியாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை அனுப்பி கொண்டு அந்த தூதர்கள் ஒரு சமுதாயத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு அவ்வாறு தெரிவு செய்யப்படுவதற்கு எந்த தகுதியும் அவசியமில்லை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவரை தூதராக அல்லாஹ் நியமித்து தனது இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தனது செய்திகளை அந்த தூதருக்கு அருளி அவர் மூலம் தான் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எத்தி வைத்திருக்கிறார் இவ்வாறு எத்தி வைக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபிமார்களை சந்தித்த சமுதாயங்கள் உண்மையிலே இந்த நபி சொல்லக்கூடியது சரியானதா இவர் சொல்லுகின்ற விதத்திலே ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்திற்கு இருக்கின்றானா என்று கேள்வி எழுப்பினார்கள் அவ்வாறு கேள்வி எழுப்புகின்ற சந்தர்ப்பங்களிலே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அதிசயமாக அந்த மனிதர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக சில அற்புதங்களை அந்த நபிமார்களுக்கு கொடுத்தார் ஒவ்வொரு நபிமார்களும் தான் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏற்றவாறு சில அற்புதங்களை அல்லாவுடைய அனுமதியுடன் நிகழ்த்தி காட்டினார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல அற்புதங்களை தனது சமுதாயத்திற்கு நிகழ்த்தினார்கள் அது நபியுடைய திறமை அல்ல அல்லா தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் ஒருவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சான்று அதை பார்க்கும் போது மனிதர்கள் வியந்து போவார்கள் நமக்கு செய்ய முடியாதது எல்லாம் எப்படி இந்த மனிதர் செய்கிறார் எப்படி இவரால் இது சாதிக்க முடிந்தது என்று கேள்வி எழுப்புகின்ற நேரத்திலே நபிமார்கள் சொல்வார்கள் இது நாங்களாக செய்யவில்லை அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அவனுடைய அனுமதியை பெற்றவர்களாகத்தான் நாங்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னார்கள் இந்த அற்புதங்களை எல்லாம் அல்லாஹாலா நிகழ்த்தி காட்டி அந்த நபிமார்கள் சமுதாயத்திடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை அடைவார்கள் எப்படி பண்ணினீங்க எப்படி செஞ்சீங்க நாங்க செய்யல இது அல்லாவுடைய அனுமதியோட எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லா நிரூபித்து காட்டுகிறான் எனவே நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்களாக இதை சொல்லவில்லை இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோம் என்று நபிமார்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் காலத்தில் அவர் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்திய மிக முக்கியமான அவருடைய கைத்தடி எப்பொழுதும் அவருடன் ஒரு கைத்தடி இருந்தது அந்த கைத்தடியை வைத்து அவர் நினைத்த நேரத்தில் எல்லாம் அற்புதம் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாவுடைய அனுமதியுடன் தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் அதிலே ஒரு கடல் இரண்டாக பிளந்தது ஒரு பாறை பன்னெண்டு பீரிட்டுகள் பீரிட்டு செல்லுகின்ற அளவிற்கு சிதறியது அவருடைய கைத்தடியை பார்த்து அந்த மக்கள் பிரமித்து போனார்கள் எப்படி நாங்களும் கைத்தடி வச்சிருக்கிறோம் நாங்க கைத்தடி எடுத்து ஒரு பாறாங்கல்ல அடிச்சா நம்முடைய கைத்தடி தான் ரெண்டா மூன்றா நுறங்குது இவர் அடிச்சா கல்லிலிருந்து தண்ணியே வருது எப்படி என்று சிந்திச்சாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லா சூனியத்திலும் செய்வினைகளையும் நம்பக்கூடியவர்களாக அதனுடைய வித்தைகளையும் கருப்பு மேஜிக் என்று அது தீய சக்திகளுடைய துணையினால் நாங்கள் செய்கிறோம் என்று சில மந்திரவாதிகள் தந்திரத்தை பயன்படுத்தி செய்த வித்தைகளை எல்லாம் பார்த்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் அந்த சமுதாயத்திற்கு அல்லாவுத்தால அவர்களை வியக்க வைக்கின்ற அளவிற்கு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அந்த மக்களை ஏகத்துவத்துக்கு கொண்டு வர்றான் கைத்தடியை போட்ட அவங்க கைத்தடியை போடுறாங்க கயிற போடுறாங்க பாம்பு மாதிரி சீருது தோற்றம் வருது அதை பார்த்து மூசா அலை இஸ்லாமே யோசிக்கிறாங்க மூசா அலை இஸ்லாத்துடைய கைத்தடி அந்த பாம்புகளை விழுங்குது அவங்கள காட்சி அளித்த பாம்புகளை விழுங்கியது இப்படி மூசா அலை இஸ்லாத்த அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதம் ஈசா அலை இஸ்லாத்த காலத்தை எடுத்துக்கொண்டா அவர்களுடைய காலத்திலே மருத்துவத்துறையில் கூடுதலான கவனம் இருந்துச்சு இந்த குஷ்ட நோயை வெண்குஷ்டத்தை குணப்படுத்துறது பிறவி குருடை குணப்படுத்துறது மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கொண்டு இருந்தாங்க இந்த ஆய்வுகள் மிகவும் பிரம்மாண்டமாக ஈசா அலை அவர்களுடைய காலத்திலே நடக்கின்ற நேரத்தில் அல்லாஹூ தாலா ஈசா அலை தெரிவு செய்கிறான் ஒரு நபியாக அவருக்கு வழங்கிய அற்புதம் என்ன தெரியுமா அவர் சாதாரணமாக அல்லாவுடைய அனுமதியோட வெண்குஷ்டத்தை குணப்படுத்துவார் அந்த காலத்தில் வெண்குஷ்டம் என்றாலே ஒரு ஊர்ல வந்து ஒதுக்குப்புறத்துல தான் அவங்க வைப்பாங்க மக்கள் நடமாடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க இந்த நிலையில குணப்படுத்தவே முடியாதண்டி ஒரு சமுதாயம் ரொம்ப சோதனைக்குள்ளாகி இருக்கின்ற நேரத்தில் அனுமதியோட வெண்குஷ்டத்தை சாதாரணமாக குணப்படுத்துவாரு பிறவி குருட சாதாரணமாக குணப்படுத்துவாரு அல்லா நாடும் பொழுது அல்லாவுடைய கட்டளை வரும் பொழுது மரணித்தவர்களையும் உயிர்ப்பித்து காட்டினார்கள் அந்த சமுதாயம் பார்க்கிறார்கள் என்ன எப்படி இவரால் முடிந்தது அந்த அற்புதத்தை மோஜிசாக்களை பார்த்த மனிதர்களிடம் இறை தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் இது நாங்களாக செய்யவில்லை இறைவனுடைய அருளால் செய்கிறோம் அவன் அனுமதித்ததனால் செய்கிறோம் என்று சொன்ன உடனே ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் வந்தார்கள் அப்ப இந்த அற்புதம் என்பது மோஜிசாத் என்பது பிற மக்களால் செய்ய முடியாத அல்லாவுடைய உதவியுடன் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்கிறத நோக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக இந்த மோஜிசாத் அல்லாஹ் சில அற்புதங்களே அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு பிறகும் நிகழ்த்தி காட்டுவதாக அல்லாஹ் குருவான்ல சொல்றான் எப்படி சொல்றான் சூரத்து புசிலத்துல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல சனுரீஹிம் ஆயாத்தினா பில் ஆஃபாக்கி நாங்கள் பூமியிலே பல பாகங்களில் நமது அத்தாட்சிகளை அதிசயங்களை காட்டுவோம் மக்களே உங்களுக்குள்ளேயும் நாங்கள் அதிசயங்களை காட்டுவோம் எதுவரைக்கும் தெரியுமா இந்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அந்த அல்லாஹ் உண்மையாளன் என்பதை மக்கள் விளங்கும் வரைக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி ஒரு நிலையில தான் அல்லாஹு ஏகத்துவத்தை நிலைநாற்றான் அப்ப நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவனுடைய காலத்துல என்ன நபிகள் நாயகமும் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் சந்திரன் இரண்டாக பிளந்தது இன்னும் பல அதிசயங்கள் நபிகள் நாயகத்துடைய விரல்களுக்கு மத்தியிலே தண்ணீர் பீரிட்டு பாய்ந்து கொண்டு வரக்கூடிய அதிசயமான காட்சிகள் குறைந்த அளவிலான உணவுப் பொருட்களில் பல நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் உணவு உண்டு பசியை தீர்த்து கொண்ட காட்சிகள் அல்லா பாலிலே தாகத்தை தீர்த்து கொண்ட காட்சிகள் நபிகள் நாயகம் அற்புதமாக இருந்தவங்க வேற கேட்டாங்க எங்களுக்கு இது இது பத்தாது வேற வித்தியாசமா வேணும் எப்படி கேட்டாங்க அல்லா சொல்லி காட்டுறான் அந்த மக்கள் கேட்கிறார்கள் இந்த நபிக்கு முகமதுக்கு அல்லாஹ்விடமிருந்து அவருடைய இறைவனிடமிருந்து வேறு அத்தாட்சிகள் வரக்கூடாதா அப்படி கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறேன் நபியை நீங்க சொல்லுங்க குல் இன்னமல் ஆயா து இந்த அல்லாஹி அத்தாட்சிகள் தருவதாக இருந்தா நான் தர்றதா எனக்கு தர முடியுமா அது அல்லாஹ் கிட்ட இருக்குது அல்லாஹ் நினைத்த நேரத்தில் நிகழ்த்தி காட்டுவான் அல்லாஹ் நிகழ்த்தி காட்ட நாடாவிட்டால் நிகழாது அல்லாஹ்விடத்தில் அற்புதங்கள் இருக்கிறது வைன்னம்மா அன்ன நதியுன் முபின் நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் தான் என்று நபியை சொல்லுங்க சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் சொல்றான் பாருங்க அண்ணா அஞ்சல் அலைக்கல் கிதாப யுத்துலா அலைகி அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற ஒரு வேதத்தை நாங்கள் அருளி இருக்கிறோமே அது அவர்களுக்கு போதாதா நீ வானத்தை வந்து ரெண்டா புலக்கணும் என்று சந்திரன் பிளந்தால் தான் இந்த நபி சொல்வது உண்மை என்று நீ ஏற்றுக்கொள்ள போறியா அதை எல்லாத்தையும் தூக்கி கடாசி விட்டு மிக பெரிய அற்புதமாக மிக பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஒரு குருவானை நாங்கள் அருளி இருக்கிறோமே அது ஓதி காண்பிக்கப்படுகிறது போதாதா என்று நபியே கேளுங்க ஏன் குருவான் எத்தகைய குருவான் இந்த குருவானை பற்றி எல்லாம் சொல்கிறான் குருவானை வைத்திருக்கிறான் அத்தாட்சியை காண்பாய் நீ அருளை காண்பாய் அமைதியை காண்பாய் அதே மாதிரி நம்பிக்கை கொள்ளுகின்ற சமுதாயத்திற்கு இதிலே பாடங்கள் இருக்கிறது படிப்பினைகள் இருக்கிறது இந்த குருவானுடைய ஆய்வு செய்து பார் உனக்கு நிம்மதி கிடைக்கும் உனக்கு அதிசயங்கள் காணலாம் குருவான் இருக்குதுப்பா எதுக்குடி வேறு வித்தியாசமான அற்புதத்தை கேட்கிறேன் தெரியுமா அந்த காலத்திலே எழுத படிக்க தெரியாத சமுதாயம் தான் இருந்தார்கள் அவர்களும் உண்மை சமுதாயம்தான் எழுத்தறிவிலே மிகவும் கீழ் மட்டத்தில் இருந்த ஒரு சமுதாயம்தான் அவர்கள் அதிசயத்தை அற்புதத்தை எதிர்பார்ப்பது நியாயமானதுதான் அல்லா சொல்றான் அந்த எழுத்தறிவற்ற சமுதாயத்திலையும் ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள் யாரு அரபு மொழி பித்து பிடித்தவர்கள் அரபு மொழி வெறி பிடித்தவர்கள் அரபு மொழி என்று சொன்னாலே அதிலே ஊறி போனவர்கள் அரபி அல்லாதவர்களை அஜமிகள் ஊமைகள் என்றும் மிருகங்கள் என்றும் பேசியவர்கள் விமர்சித்தவர்கள் அரபி தான் உயர்ந்த மொழி உலக மொழி அரபி என்பதுதான் எல்லாமே இல்லை என்று சொன்னவர்கள் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் வெறுப்பிடித்து அலைந்தவர்கள் ஒரு சாரார் அரபு சமுதாயத்திலே இருந்தார்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வெறி இருந்துச்சா அவங்க கவிதைகள் ஏற்றுவாங்க பலவிதமான கவிதைகள் அரபுகள் மத்தியில் இருந்துச்சு அவங்க பிரயாணத்தில் போனா கவிதைகளை ஏற்றுவாங்க தொங்க அளவிற்கு கவிதைகள் அந்த கவிதை துறையில் அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் சொல்லக்கூடிய ஏழு அவர்கள் காபத்துள்ளாவிலே இடம்பிடித்தவிதைகளாக தொங்கவிடப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள் அவ்வளவு தலைக்கு மேலே எந்த அளவுக்கு ஒரு கவிதையை ஏற்றும் பொழுது ஏற்ற மாட்டான்

அந்த ஸ்டைலுக்கு ஈக்குவலாக நான் குருவான தாரா என்று அல்லாஹ் தாலா குருவானில் இது போன்ற எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்படுகின்ற இருபத்தொன்பது அத்தியாயங்கள் அல்லாஹ் குருவானில் வச்சுருக்குறான் காஃப் ஹாயா ஐன் சாத் அலிஃப்லா மீம் இப்படி பல யாசீன் இப்படி பல எழுத்துக்கள் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூராக்கலை அல்லாஹ் குருவானில் வச்சான் இதுக்கெல்லாம் அர்த்தமில்லை இது அந்த இலக்கியத்தை வெளிப்படுத்துற ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டைல் அதை வந்தால் அந்த காஃபியர்கள் பயன்படுத்தினார்கள் அல்லா வந்து அதுக்கு பதிலடியாக வைக்கிறான் பார்க்குறாங்க என்னடா எது சொல்லியும் சமாளிக்க முடியலையே என்ற அளவுக்கு இந்த அவர்களோடு போட்டி போட்டது தான் நபிகள் நாயகம் வேறு அதிசயங்கள் அத்தாட்சிகள் தேவையில்லை மாமினல் அன்பியாகி நபியுன் இல்லா நபியுண் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவரோடு சில அற்புதங்களை கொடுத்து அனுப்பப்பட்டது அந்த அற்புதங்களை அவர்கள் காட்டினார்கள் ஆமண அலைகில் பஷரு மனிதர்கள் அந்த அற்புதத்தை நம்பினார்கள் நம்ப வேண்டிய நிலை வேற வழி இல்லை எங்களால் செய்ய முடியாதத ஒரு சாதாரண மனிதர் செய்கிறார் கீழ்த்தரமாக கருதப்படக்கூடிய உயர்ந்த குலத்தை சாராத மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத சாதாரண ஒரு மனிதர் அற்புதங்களை நிகழ்த்துகிறார் இவருக்கு இந்த திறமையில அவ கண்டிப்பாக இது இறைவனுடைய அதிசயம்தான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு உம்மி சமுதாயத்துக்கு இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்துடைய ஸ்டைல் என்ன தெரியுமா காட்சிகளை பார்த்து ஏமாந்து போறது இல்ல நீ எப்படி அதை புரிஞ்சு சிந்தனையோடு புரிந்து கொள் அறிவுரைகளை பார்த்து சிந்தித்து புரிந்து கொள் போதனைகளை பார் காலத்தால் முரண்படுகிறதா இது தவறான செய்திகளா இந்த செய்திகள் முரண்பாடுகள் இருக்கிறதா இந்த செய்திகள் பொய்யாக இருக்கிறதா என்பதை பார் பார்த்து இதனுடைய தரத்தை நீ ஒப்புக்கொண்டு இது இறைவேதம் என்று ஒப்புக்கொண்டால் இதை இயற்றியவர் முகம்மது அல்ல இதை இயற்றியவன் வல்ல ரஹ்மான் ரஹ்மானாகிய அல்லாஹ் ஹுரப்புல் ஆலமீன் என்பதை நீ ஏற்றுக்கொள் என்ற ஒரு சவாலை அல்லாஹ் தாலா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறான் அவன் அபிகல் நாயகம் சொல்லான்னு சொல்றாங்க வைன்னமா கான் அல்லதி ஊ தீ எனக்கு வந்து அதை அல்லாஹ் தந்த அற்புதம் என்ன தெரியுமா அல்லாஹ் வஹீம் மூலம் அறிவித்த இந்த குருவான் தான் இந்த குருவான் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது இது நிற்கின்றும் அவன் தான் தனது தூதரை நேர்வழியுடன் அனுப்பினான் சத்திய மார்க்கத்துடன் அனுப்பினான் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களையும் மேலோங்கி செய்யக்கூடிய விதத்திலே மிகைக்கும் அதனுடைய இசை நயம் மிகைக்கும் அதனுடைய கருத்தாடல் மிகைக்கும் அதனுடைய உயர்ந்த இலக்கிய தரம் மிகைக்கும் அதனுடைய போதனைகளுடைய தரம் சமுதாயத்திலே மிகைத்து நிற்கும் என்ற ஒரு நிலையில் அல்லாஹ் தாலா ஒரு அற்புதமான திருக்குருவானை காலாகாலத்துக்கும் அதிசயமாக மூஜிசாவாக இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான் அந்த காலத்தில் இருந்த எப்படிப்பட்ட மொழிபெறி பிடித்தவங்களை கூட சாதாரணமாக உருக்க கூடிய விதத்தில் இந்த குருவான் அமைந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா நபிசல்ல தூதராக அனுப்புகிறான் அனுப்புகிற நேரத்தில் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க ரசுல்லாவுக்கு கொடுத்தப்பட்ட என்ன சாயிர் என்றாங்க கவிஞர் என்றாங்க அல்லது மஜனு என்றாங்க பைத்தியம் என்றாங்க இது மாதிரி பொய்யர் இவர் இட்டு கட்டுறாரு இந்த மாதிரி பல விமர்சனங்களை இந்த சமுதாயம் முன்வைத்தது இப்படி சமுதாயத்தில் விமர்சனங்கள் இருக்கும்போது மக்காவாசிகள்ல ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒருவர் இருந்தார் பின் லிமாலான்னு சொல்லக்கூடிய ஒருவர் இவர் யாரு இவர் வந்து மந்திரம் மூலமாக நோய் நிவாரணங்கள் அளிக்கக்கூடியவர் மந்திரங்களை செய்வார் ஓதி பார்ப்பாரு காத்த வச்சு சில வைத்திய முறைகளை செஞ்சு காற்ற வச்செல்லாம் வைத்தியம் செய்யலுமா இப்ப கேஸ்ட்ரிக் சொல்றோம் தர் கேஸ்டிக்னா வைத்துக்குள்ள காற்று பிரச்சனை தானே அவனுக்கு காத்தே தான் பிரச்சனை இந்த காற்றை வந்து காற்று பிரச்சனையை காற்றை வச்சு எப்படி நீக்கிறது காற்றை வச்சே ஏதாவது பிரச்சனையை நீக்கலுமா நோய் நிவாரணம் கொடுக்கலுமா இன்னைக்கு போதை பொருள் சம்பந்தமாக அழகாக சொன்னார்கள் இந்த போதை பொருளை இந்த கேன்சர் நோய்க்கு ட்ரெமடோலான்னு ஒரு ஒரு குளிசையை பயன்படுத்துவாங்க கேன்சர் நோய்க்கு அந்த நோயுடைய வேதனையை தாங்க முடியாத நேரத்தில் அது வந்து ஒரு விதமான மரணத்துக்கு நிகரான ஒரு வேதனையை தரக்கூடிய நேரத்தில் ட்ரெமோலோல் சொல்லக்கூடிய ஒரு குலுசையை கொடுப்பாங்க அதை கொடுத்தா அந்த நோயாளிக்கு கேன்சர் வைரஸ் எல்லாம் மேலே வந்து மேனிகளை உடல் உறுப்புகளை அப்படியே கட்டிச்சு பொசுக்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் வருமே அந்த நேரத்தில் இந்த இந்த குளிசையை குடித்தா அப்படியே எங்கேயோ மிதக்கி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எங்கேயோ ஒரு ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது எதுக்கு கொடுக்குறான் நோயுடைய வேதனை விளங்காமல் இருக்க அதே எடுத்து நிறைய பேர் வந்து டேபுளெட்டை அந்த டேப்லெட்டை வாங்கி அதை குடித்து நிறைய பேர் மிதங்கிக் கொண்டுருக்குறார் கேட்டால் நான் ட்ரெமடோல் குலுசை உண்டு அடித்து அல்லாண்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் ஒரு ஓரத்துக்காக இருக்கிறேன்றார் அவர் யாருக்கும் தீங்கு செய்யலையா அதில் முஸ்லீமு மண் சலிமன் முஸ்லீமு நம் இஸ்ஸானி வைதிகி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு கரத்தாலும் நாவாலும் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதான் யாருக்கு யாருக்கும் தொல்லை கொடுக்கல நீங்கள் அரசியலெண்டு அடிச்சுக்கோங்க இயக்கங்கள்லேண்டு அடிச்சுக்கோங்க எதையும் பண்ணிக்கோங்க நாங்க அல்லாண்டு மிதங்கி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தனுக்கு தான் செய்யக்கூடிய காரியம் கூட தெரியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறானா இல்லையா இந்த மாதிரி ஒரு வைத்தியன் சொல்லக்கூடியவர் இவரு காற்றை வச்சு நோய் நிவாரணம் கொடுப்பாரா இவருக்கு கேள்விப்படுது மக்கா வாசிகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரர் என்று சொல்றாங்க கேள்விப்படுது அவர் சொல்றார் அகலில் மக்கா மக்காவில் இருக்கக்கூடிய சில பைத்தியங்கள் இந்த அதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார் மக்காவில் இருக்கக்கூடிய சில பைத்தியங்கள் சொன்னார்கள் யக்கூலூன் இன்ன முகம்மதன் மஜுனூன் முகம்மதுக்கு பைத்தியம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது இவருக்கு கேள்விப்படுது இவர் என்ன நினைக்கிறாரு நான் வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பேன் ஜாகில் காலத்தில் பிறகு மனித புனிதராக இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு நபித்தோழராக மாறுகிறார் ஆரம்பத்தில் ஒரு பைத்தியமான காரியத்தில் தான் இவர் இருந்தார் இவர் என்ன பண்ணாரு ரசூலா வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சு ரசூலா கிட்ட இவருடைய சிறப்பம்சங்களை சொல்கிறார் இந்த காத்த வச்சு ஓதி பார்க்கிறேன் என்னுடைய கரத்தால் அல்லா யாருக்கெல்லாம் நோய் நிவாரணத்தை நாடுகிறானோ அவருக்கு வந்து நிவாரணத்தை கொடுக்கிறான் என்று இவர் சொல்கிறார் சொல்லி என்ற கரத்தால் பலருக்கும் அல்லா நிவாரணத்தை வழங்குகிறார் யா முஹம்மத் முகம்மதே நான் உங்களுக்கு இவ்வாறு நோய் நிவாரணம் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ரசூல் அவர் சொல்றதெல்லாம் இருந்து அவர் சொல்ற வித்தைகள் அவருடைய திறமைகள் எல்லாம் சிலவங்க இருக்கிறாங்க இல்லாத திறமைகள் எல்லாம் உட்டாடிப்பாங்க நல்லவங்க என்ன செய்யணும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் அவன் அவண்ட இல்லாத பொல்லாததெல்லாம் எல்லாம் கொண்டு இருக்கிறான் இது எல்லாத்தையும் கேட்டு மௌனமா இருந்து ரசூலா ஒன்றுமே சொல்லல இந்த குத்துபுல் ஹாஜா இருக்குதே நாங்க ஒவ்வொரு சொற்பொழிவுகளும் நிகழ்த்தும் போது

இந்த வார்த்தைகளை செவிமடுத்த உடனே அந்த சொல்லக்கூடியவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சொல்கிறார் நான் சூனியக்காரனுடைய சொல்லை செவிமடுத்திருக்கிறேன் நான் ஜோசியக்காரனுடைய சொற்களை செவிமடுத்து இருக்கிறேன் நான் கவிஞர்களுடைய சொற்களை செவிமடுத்திருக்கிறேன் ஆனால் ஃபமா சமயத்து மிஸ்ல களிமாத்திக்க ஹாவுலாகி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே சொற்கள் அது போன்ற சொற்களை நான் ஒருபோதும் செவி மடுத்ததே கிடையாது என்று அவர் சொல்லி வழக்கது பலாகன நாவூசல் பகிர் கடல்ல ஆழத்தை தொட்டுருச்சு அப்படின்றாரு என்ன சொல்லு என்ன அற்புதம் வெறும் வார்த்தை வெறுமனே வார்த்தைகள் குருவான் எப்படி அற்புதமோ அதே போல குருவானுக்கு ஈக்குவலான ஒரு வகிதான் நபிகள் நாயகத்துடைய சொற்கள் நபிகள் நாயகம் சல்லாலேசலம் அவர்கள் சொல்கிறார்கள் போ பி ஜவாமியல் கலீம் நான் ஒருங்கிணைக்கப்பட்ட சொற்களுடன் அனுப்பப்பட்டவன் நான் அதிகமாக பேச மாட்டேன் பேசினால் அதில் கருத்து இருக்கும் அந்த வார்த்தையை வச்சு ஒருத்தன் வாழ்க்கையை திருத்தலாம் அப்படிப்பட்ட ரத்தினச் சுருக்கமான வார்த்தைகளை ஒருங்கிணைத்து பேசக்கூடிய ஒரு திறமையை அல்லாஹ் எனக்குத் தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அதை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த இந்த வார்த்தைகள் பிரமிக்க வைக்குது உடனே என்பதை காரணம் காட்டி அதற்கு வைத்தியம் செய்ய வந்த லிமாத் வந்தா அவர்கள் உடனடியாக அல்லாவின் தூதர் அவர்களே உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள் நான் இஸ்லாத்தை நோக்கி வரப்போகிறேன் என்று அவர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் சொற்களில் இருக்கக்கூடிய வலிமையே இப்படி இருக்குது பாருங்க இன்று கூட இது எப்படி அற்புதம் தெரியுமா இன்று கூட இந்த உலகத்திலே இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே இசைகள்ல உச்சாணி கொம்பை அடைந்திருக்க கூடிய மேலைய நாடுகளில் அரபு என்றாலே தெரியாத ஒரு சமுதாயத்திற்கு இன்றைக்கு ஒரு தெருமுன பிரச்சாரம் பண்றான் என்ன தெருமுன அங்க வரக்கூடிய போகக்கூடிய தெருக்கள் அலையக்கூடிய மக்களுக்கு குருவானுடைய ஓசையை மட்டும் கொஞ்சம் செவிமடுங்க கொஞ்ச நேரம் கேளுங்க டிரான்ஸ்லேஷன் இல்லை அதனுடைய குருவானுடைய ஓசையை மட்டும் காதில் ஹெட்ஃபோனில் அடிச்சு கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு கேட்டுட்டு எல்லாரும் எப்படி கமெண்ட் பண்றாங்க தெரியுமா ஐ ஃபீல் பீஸ் இன் மை மைண்ட் என்றான் வெறுமனை வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்டால் எனது உள்ளத்திற்கு அமைதி வருகிறது பார்க்கிறீர்களா எப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க வேதம் நம்முடைய களத்திலே இருக்கிறது இப்போ மெஜஸ்டிக் சிட்டியில் செஞ்சான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது இப்ப காணாம போயிருச்சு முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு குருவானை போட்டு காட்டி இந்த குருவான கேளுங்க என்ன மட்டும் சொல்லுதன்று அப்படின்னு ஏன் தெரியுமா இந்த நடைமுறை அல்லா குருவான சொல்றான் வைத சமீபமா உன்சில ரசூல் இந்த இறை தூதருக்கு அருளப்பட்ட வசனங்களை வேதக்காரர்கள் செவிமடுத்தால் தரா மினல் ஹக்கு அந்த வேதக்காரர்களுடைய கண்கள் சத்தியத்தை விளங்கும் காரணத்தினால் கண்ணீர் வடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் பொருள் உணர்ந்து இந்த குருவானை பிற சமுதாயங்களுக்கு செவிமடுக்க செய்தால் இந்த குருவானுடைய தனித்தன்மை அதிசயம் அத்தாட்சி என்ன தெரியுமா இசை நயத்தாலே இந்த குருவான் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிக்க வைக்கும் ஏன் தெரியுமா இந்த வேதம் தஸ்தீக்கும் பை நயதை இதற்கு முன்னால் இருந்த வேதனங்களை வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் வரும் இது பொய்யாக்காது பொய்யாக அவர்கள் சேர்த்தவைகளைத்தான் சுட்டிக்காட்டும் ஏற்கனவே அல்லாஹ் வேதம் என்று ஏதாவது ஒன்று அருளி இருந்தா அதுக்கு முரண்பாடு இல்லாத விதத்திலேதான் அல்லாஹ் இந்த குருவானை கொடுப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த அளவுக்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹூ தாலா இந்த குருவான்ல வெறுமனே இசை நயத்தில் அல்லாஹூ தாலா ஏற்படுத்தி இருக்கிறான் இது மட்டுமா அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இப்படி இசை நயம் அப்படி பிடி சொன்ன உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா எல்லாரும் கிளம்பிடுவாங்க நமக்கு சவாலா முகம்மதுக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது வாஸ்தவம் தான் ஆனா முகமது குருவான் என்று ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறார் அது உள்ளங்களே ஈர்க்கிறது அதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே ஏதாவது பண்ணலாமாண்டு அவங்க யோசிக்கிறாங்க மக்களை திசை திருப்பணும் இது பொய் என்று சொல்லணும் விமர்சனம் பண்ணணும் விமர்சனங்களையும் பண்ணி பார்க்குறாங்க இந்த விமர்சனத்துல தான் இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னது இவர் வந்து ஒரு ஜோசியக்காரர் என்று சொன்னது இந்த விமர்சனத்துக்கு ஆரம்பத்தில் உமரிபுள் ஹத்தாபுலி எல்லான இருக்கிறாங்களே அவங்களே சிக்கினாங்க விமர்சனம் பரவும் விமர்சனம் பரவுற நேரத்தில் அதை நோக்கி ஆராயணும் இன்னும் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும் இரண்டு தரப்ப கேட்கணும் இல்லாமல் நம்பிடக்கூடாது உமர்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்க ரசூலுல்லாவை சந்திக்காமல் ரசூல்லாவோட பேசாமல் கதைக்காம எப்படி முடிவெடுத்தாங்க அந்த காவிர்கள் சொன்னதை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக காவிர்கள் சொன்னதை மாத்திரம் அவர் வந்து கேட்டு ஒன் சைடா ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு என்ன வந்தாரு இது கவிஞருடைய கூற்று தான் எப்படி வருதுன்னு பாருங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு அத்தியாயத்தை ஓதுறாங்க ஓதும்போது வருது எப்படி வருது கண்ணியமான சொல் இது ஒரு கவிஞருடைய கூற்று அல்ல நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹு தலா குருவான அருள் இருக்கிறார் இது ரசூலா ஓதி கொண்டு இருக்கிறாங்க உமரலிழாண்ட காதல கேக்குது அவர் சொல்றார் கால குல்தூ சாஹிருன் இவர் சாயிர் தான் என்ன சாயிர் இல்லைன்றாரு இவர் சொல்கிறது இவர் கவிஞர் இல்லைன்றாரு கவிஞர்கிட்ட வார்த்தை இல்லைன்றாரு இது கவிஞர்கிட்ட வார்த்தை தான் ஏடா விமர்சனத்துக்கு உள்ளாகி அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு ஒன் சைடில் அவர் சொல்ல வந்து செவிமடுக்காமல் செவிமடுத்தும் கருத்தை சிந்திக்காமல் சாயிர் அதே மாதிரி அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான் வலாபி கவுலி காஹின் கலீலம்மா ததக்கரூன் இது ஒரு ஜோசியக்காரனுடைய வார்த்தை அல்ல நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று சொன்னோன்னே உமர் அது சொல்றாரு தான் ஒவ்வொன்றுக்கு உமர் அலி அவர்கள் மறுப்பு தெரிவித்து கொண்டே சென்று கடைசியில யோசிக்கிறாரு நான் கவிஞர் என்றனே ஜோசியக்காரன் என்றனே அந்த ஆய்வுக்குள்ள சரியா போகலையே உண்மையிலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்று ஆராய்ஞ்சி பார்ப்போம் என்று அந்த வசனங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அவர் சொல்கிறார் என்ன அளவுக்குன்னு சொன்னா ஃபவக்க இஸ்லாமு ஃபீ கல்பி குல்லு மாக்கீன் அந்த சிந்திக்க கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் எனது உள்ளத்திலே இஸ்லாம் வந்து குடி கொண்டது உமர் ரலியல்லாஹு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில குர்ஆன் அல்லாஹ் வெச்சிருக்கான் அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் ரசூலுல்லாஹி காலத்தோட மட்டும் இல்லாமல் யுக முடிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக அணி திரக்கூடிய அனைத்து சமுதாயங்களுக்கும் படிப்பினை பெறக்கூடிய விதத்திலே இந்த குருவானிலே நான்கு கட்டங்களில் சவால் விடுகிறான் எப்படி சவால் தெரியுமா ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றேன் பதினேழாவது அத்தியாயிரத்தில எண்பத்தி எட்டாவது வசனத்துல ஜின்னு ஜின்களும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்தால் அலா ஹாதல் குருவான் இந்த குருவானை போன்று ஒரு புத்தகத்தை கொண்டு வருவதற்கு இதை போன்ற ஒரு குருவானை கொண்டு வர முடியாது என்று ஆரம்பத்தில் அறை கூவல் சவால் அரபிகளா கவிஞர்களா அரபு இலக்கியத்தில் மேதைகளா பண்டிதர்களா ஏழுமையா குருவான போல கொண்டு வா மொத்த குருவானை போல அல்ல கொண்டு வர சொல்றான் சவாலை ஏற்பதற்கு யாரும் இல்லை அல்ல இடவெளி விட்டு பாக்குறான் ஒரு கட்டத்தை தாண்ட வைத்து அல்ல ரெண்டாவது நீங்கள் சொல்றான் அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்திலே நீங்கள் சந்தேகம் கொண்டவர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க இதுக்கு முன்னாடி சூரத்துல் சூரத்துள் ஹூதுலா இவர் இட்டு கட்டியதாக சொல்கிறார்களா மிஸ்லிஹி இது போல பத்து சூறாவை கொண்டு வா ஒரு சூறாவை கொண்டு வா ஒரு செய்தியை கொண்டு வா சவால் விடுகிறான் ஏழு மணினா கொண்டு வாங்க அல்லாட வேதம் முகம்மது எழுதினது இல்லை முகம்மது எழுதி இருந்தால் அதிலே பொய் இருக்கும் பித்தலாட்டம் இருக்கும் முரண்பாடு இருக்கும் ஏன் அவரும் ஒரு மனிதர் இதில் பொய் இல்லை முரண்பாடு இல்லை தவறு இல்லை லா எழுத்தியில் பாத்திலுமிம்பைனை எதை வலா மின் ஹல்ஃபி

நேரான பாதையை நோக்கி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வேதம் கோணல் இல்லை என்று அல்லா இது போன்ற எலுமனை ஒன்று கொண்டு வான்றாங்க யாரும் வரல அந்த காலத்துல இலக்கிய வித்வான்களுக்கு இந்த சவாலை முறியடிக்க முடியல சும்மா இருப்பாங்கள ஒத்தம் வந்தான் யாரு முசைலமத்தி முனு கசாப் என்று சொன்ன கிடையாது முசைலமான்றவன் ஒரு பொய்யன் நபி என்று தன்னை வாதிட்டவன் அவன் வந்து சொன்னான் அப்படியா எனக்கும் குருவான் இருக்குது என்கிட்ட இருக்குது எனக்கு அருளப்படுது சில அத்தியாயங்கள் அவன் சொல்றான் நிறைய அத்தியாயங்களை சொல்லி அதில் ஒரு சில அத்தியாயங்களை உங்களுக்கு எடுத்து எப்படி சொல்கிறான் எடுத்துக்காட்டுறேன் குருவானு இருக்குது யானை சம்பந்தமா ஒரு அத்தியாயம் அதை பார்த்துக்கிறோம் யானை படைக்கு ஆச்சுன்னு நீங்க பார்க்கலையா இப்படியெல்லாம் எல்லாம் கேட்பான் தானே இது யானை பற்றி ஒரு குருவான் இதே மாதிரி இந்த முசையில் என்ன பண்ணான் அவனும் யானையை பற்றி ஒரு குருவான் வசனத்தை அத்தியாயத்தை எழுதுறான் எப்படி எழுதுறான் பாருங்க இந்த கருத்தை பார்த்து சொல்லுங்க இறை வேதமாண்டு அல் ஃபீலு மல் யானை அதை என்ன யானை எங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாள் எக்ஸாட் ஜாத்திக பக்ஷ்ட சின்னமண்டு நம்ம அதிகிட்ட கேட்டா யானையா ஐக்கிய தேசிய கட்சியிட்ட சின்னமடா அப்படின்னு சொல்லுவான் இல்லைடா காட்டில் இருக்குண்டா இவன் யானையை பார்த்திலேயே தெரியும் மல்பிலு அது என்ன யானை அப்படின்னு கேட்குறான் வமாதுரா க மல்பிலு யானை என்றால் என்னவென்று உமக்கு ஏது அறிவித்தது அல்லாஹ் கேட்பா அல்காரியா தூம் அல்காரியா வமாதுரா க மல்காரியா இப்படி வரும் தானே அதே ஸ்ட்ரெயினில் அல்காரியா பற்றி எங்களுக்கு உண்மையிலே தெரியாது திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அது திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியுமா கியாமத் உலக அழிவு அதை பற்றி தெரியாது அதுக்காக யானையை போடுறதா அந்த இடத்துக்கு யானையை போட்டு யானையை எவங்கடா தெரியாது யாருக்கும் தெரியும் அப்ப சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க லஹு தனபுன் வபீலுன் அதுக்கு ஒரு வால் இருக்குது இந்த யானைண்டா வாள் இருக்கதாடா செய்யும் ஒரு மிருகம் வேண்டா வாள் இருக்கதாடா செய்யும் வாள் இல்லாட்டி தான் அதிசயமா சொல்லணும் யானைக்கு வாள் இல்லை வால் இருக்குது அதனால லஹு தனபுன் வபீலுன் யானைக்கு வால் இருக்குது அதே மாதிரி வலஹு ஹுர்தூமுன் தவிலுன் அதுக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கிறது மரம் என்றால் என்ன மரத்தில் கனி இருக்கிறது மரத்துக்கு வேர் இருக்கிறது மரத்தில் இலை இருக்கிறது இப்படியா அத்தியாயத்தை கொண்டு வரது அத்தியாயத்தை கொண்டு வந்தா கண்ட நீண்ட மாதிரி வரக்கூடாது அது சிந்திக்க கூடிய விதத்தில் வரணும் அடுத்து தான் அடுத்துதான் சொல்றான் இந்த யானையை பொறுத்தளவுல அல்லாட படைப்புல மிகவும் சொற்பமாகத்தானே இருக்கிறது யானை சொற்பம் என்றான் அவன் பாலைவனத்துல ஒட்டகத்தான் பார்த்தி இருப்பான் ஸ்ரீலங்கரா அவன் இருந்தான் யானை சொற்பம் யானை அது காட்டில் இருக்கிறது இருக்கிறது என்னடா இது அத்தியாயம் நண்டு விளங்குதா இல்லையா கருத்தை பார்த்தாலே இது பொய்யானது இது பித்தலாட்டமானது தெல்ல தெளிவா விளங்குதா இல்லையா இந்த விதத்துல இது பரவாயில்லை பெண்களை பத்தி ஒரு அத்தியாயத்தை எழுதினா பாருங்க இவனை செருப்பால் அடிக்கணும்ன்றதுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை சில விஷயங்களை மேலோட்டமாக சொல்கிறேன் எப்படி சூரத்து நிசா அவர்ட முசைல மட என்ன சூரத்துன் நிசா இன்னல்லாக ஹலக்க நிசா அஃபுவாஜா அல்லாஹ் பெண்களை கூட்டம் கூட்டமாக படைச்சிருக்கிறான் இதா ஜா நசுருல்லா இவள் வராய் தன்னாசை அது குழு இல்லாய் அஃபுவாஜான் வருமே அந்த அஃபுவாஜாவை தூக்கி இவர் இன்னல்லாக ஹலக்க நிசா அஃபுவாஜா அல்லாஹ் பெண்களை கூட்டமாக படைச்சிருக்கிறான்

அவர் சொல்கிறார் சும்மா நுகுரி ஜுஹா இதா சிக்னா இஹ்ராஜா பிறகு நாடிய நேரத்தில் அது வெளியே வருகிறது ஃபயுந்தாஜினு லனா சிஹாலன் நிதா நிதாஜா இதில் எங்களுக்கு பலவிதமான பெருவேறுகளும் கிடைக்கிறது அது குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறான் இதை சொன்னால் இவனை இறை தூதர் என்றதா இவனை பைத்தியக்காரன் என்றதா இப்படி தான் இருக்கும் ஒருத்தனும் வரலை யாருக்கு முடியாமல் இருக்குது அந்த அளவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு வேதம் சரி அந்த காலத்தில் தான் அப்படி படிப்பறிவுல உச்சகட்டத்துக்கு போனேன் இந்த காலத்தில் எவனுக்காவது முறியடிப்பதற்கு திராணி இருக்கிறதா திராணி இல்லை ஒரு சிலர் வந்தார்கள் இந்த காலத்திலே யாரு வந்தா இரண்டாம் உலக போர் நடக்கிற காலப்பகுதியில் வந்தாத்தன் மிர்சா குலா முகமது வந்தான காதியானிகளுடைய தலைவன் பொய் நபி தன்னை நபி என்று வாதிட்டவன் ஆரம்பத்திலே தன்னை சீர்திருத்தவாதி முஜத்தித் என்று சொல்லி பிறகு தான் தான் என்று சொல்லி பிறகு தான் தான் நபி என்று சொல்லி வேதம் அருளப்படாத சரியத் நபி அல்ல ஹக்கை கத் நபி இப்படி பல விஷயங்களை சொல்லி பிறகு அவனும் வகி என்று சில விஷயங்களை அறிவித்தான் அவன் எதை வகியா சொன்னான் அவன் பிரிட்டிஷ்காரன் ஆளு இங்கிலாந்துல எலிசபெத் ராணி நியமிச்ச ஆளு அவனு சொன்னான் எனக்கு இங்கிலீஷில் வகி வந்துச்சு எனக்கு இங்கிலீஷ் தான் வகி சரி இங்கிலீஷ் வகையை சொல்லி காட்டுங்க என்று கேட்டால் இங்கிலீஷ் வகையை காணும் மக்களுக்கு வகி விளங்கக்கூடியதாக இருக்கணுமா இல்லையா வகி வகி என்றா மழை பெய்கிறதா அல்லாட வார்த்தை அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் அந்த வகி எங்க காட்டன்னு கேட்டா காட்டல ஆனா அவங்களுக்குள்ளே சிலவங்க சிலது அவுட் பண்ணிட்டாங்க அவுட் பண்ணி சொன்னாங்க இவர் நபி என்று சொல்றாரு ஆனால் இவருடைய இங்கிலீஷில் நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது இங்கிலீஷில் இலக்கண பிழைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்படி போச்சு அதற்கு பிறகு அவன்கிட்ட வந்து வகி இல்லைன்றது நிரூபணமாகச்சு மேலே நாடுகள் கவனமாக கூர்ந்து ஆராயிறாங்க ஆராய்ந்து பார்த்து குருவான் சவால் விடுகிறது அதை அற்புதம் என்று சொல்கிறது உண்மை என்று சொல்கிறது இதை முறியடிக்க வேண்டும் என்று ஒருத்தர் களம் இறங்குறாரு களமிறார் அவர் யாரு கிறிஸ்தவ உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பீரங்கி பேச்சாளர் பைபிளை கரைத்து குடித்தவர் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் நன்றாக கட்டறிந்தவர் பைபிள் துறையிலே மாற்றுமத ஒப்பீட்டு துறையில் மிகப்பெரிய தேர்ச்சியாளர் டாக்டர் கெரி மிலர் ப்ரொஃபசர் கெரி மிலர் களத்தில் குதிக்கிறாரி குதிச்சு அவர் நினைக்கிறார் இந்த குருவான்ல ஏதாவது ஒரு குறையனா எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் என்று நினைச்சு அவர் ஆராய்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா முகமது நபி சொன்னது தானே இதுல கண்டிப்பாக பாலைவனத்து கதை தான் இருக்கும் கண்டிப்பாக ஒட்டகத்தை பத்தி சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லியிருப்பாரு ஹதீஜாவை பத்தி சொல்லியிருப்பாரு பாத்திமாவை பத்தி சொல்லியிருப்பாரு ஆயிஷாவை பத்தி சொல்லியிருப்பாரு அவர் எழுத படிக்க தெரியாதவர் எனவே இந்த குருவானிலே கண்டிப்பாக அவர் தவறிவிட்டிருப்பார் என்று சொல்லி குருவான்ல பிழை காண்பதற்காக வேண்டி அரபையே படிச்சு குருவானை ஆய்வு செய்ய துவங்குகிறார் துவங்கி குருவான் வசனங்களை புரட்டி புரட்டி பார்க்கிறாரு நான் ஆயிஷாவை பத்தியும் ஹதீஜாவை பத்தியும் குருவான்ல இருக்கும் என்று நினைச்சா குருவான்ல ஈசாவை பத்தி இருக்குது குருவான்ல மரியமலை சலத்தை பத்தி ஏன் இருக்குது இதுனிட ஆச்சரியமா இருக்குது ஈசாவை பத்தி குருவான்ல இருபத்தைந்து இடங்கள்ல இருக்குது முகமது நபிய பத்தி வெறுமனே நாலஞ்சு இடங்கள்ல தானே இருக்குது என்ன அதிசயம் இது பேரு கூட நாலஞ்சு இடத்துல தானே முகமதுல இருக்குது தன்னை பற்றி சொல்வதற்கு தன்னுடைய புகழாரத்தை பாடுவதற்கு தன்னை பற்றி வர்ணனைகளை தன்னுடைய இத்திகாசத்தை வரலாற்றிலே பதிவு செய்வதற்கு ஒரு இலக்கிய நூலாக இதை எழுதியிருப்பார் என்று அணுகினால் யாரையோ பற்றி இருக்கிறது பத்தொன்பதாவது அத்தியாயத்தை அவர் வாசித்து பார்க்கிறார் இது நமது அடியாரான ஜக்கரியாவுக்கு நாம் செய்த அருட்கொடைகளை பற்றி எடுத்து கூறும் அத்தியாயம் அவர்கிட்ட மேலெல்லாம் புள்ளரிக்குது பூரித்து போகிறார் என்னடா குறுவாங் இது யாரை பத்தியோ எதையே சொல்லும் என்று பார்த்தா ஜக்கரை அலை சலாத்தை பற்றி சொல்லுது அது கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமானவர் அவர் ஜக்கரை அலை சலாத்தை கிறிஸ்தவர்களும் பாராட்டி பேசுவாங்க யஹை அலை சலாத்தை பாராட்டி பேசுவாங்க தாவூதலை சலாத்தை தாவீது ராஜாண்டு பாராட்டி பேசுவாங்க சாலமோன் என்று சுலைமான் அலை சலாத்தை பாராட்டி பேசுவாங்க இவங்களை பற்றி எல்லையா இருக்குது இது என்ன இது ஆச்சரியம் என்று அவர் யோசிக்கிறார் கவனம் திரும்புது திரும்ப பார்க்குறாரு குருவானை வந்து செய்தான் தானே சொல்லி கொடுத்ததா வருது அப்போ செய்தான் ஏதோ பழைய செய்திகளை பைபிள்ல இருந்து புரட்டி எடுத்து சொல்ல வச்சிருக்கும் போலண்டு அந்த கோணத்தில் ஆய்வு செய்யறாரு ஆய்வு செஞ்சு பார்த்தா அவர் பார்க்கிறாரு குருவான்ல வசனம் இருக்குது எப்படி வசனம் அல்லா சொல்றான் இந்த குருவானை செய்தான்கள் அருளவில்லை நேரடியாக அவருடைய விமர்சனத்துக்கு நெத்தி அடி சைத்தான் அருளவில்லை வமா எம்பகையிலும் சைத்தானுக்கு இது போன்ற குருவானை அருளுவதற்கும் சக்தி கிடையாது தகுதியே கிடையாது அதான் சொல்றார் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அதே மாதிரி குருவான இன்னொரு வசனத்தை பார்க்கிறார் ஃபைதா கராத்தல் குருவான் குருவானை நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் நபியே ஃபஸ்தாயிது பில்லாஹி மினஸ் சைத்தானு ரஜீம் விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள் அல்லா சொல்கிறான் இவர் பார்க்கிறார் என்னடா சைத்தான் என்று நேரடியாக சொல்கிறது தூண்டி சென்று பார்த்தா இதை ஓதும் போதே சைத்தான துரத்தி அடிக்கணும் என்று இருக்குது ஆச்சரியப்படுகிறார் இந்த ஆச்சரியத்தில் உச்சகட்டத்துக்கு சென்று சரி ஒரு முரண்பாடாவது குருவானில்லை இருதா அது வேதம் இல்லைன்றாக தானே சத்தியம் விளங்குது பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியல சத்தியம் விளங்கும் கத்தம் பாத்தியா மவுலுவது கந்தூரி கந்திஷ்டி செய்வின இந்த மவுலுவது எல்லாமே தவறானது பிழையானது குருவானில் இல்லாதது நபிகள் நாயகம் செய்யாதது என்று தெரியும் உலமாக்களுக்கு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் என்ன பிரஸ்டீஜி பாரம்பரியம் கௌரவம் அந்தஸ்து இதை விட்டு கொடுக்க முடியாது இவங்களுக்கே எப்படியாண்டா கெரிமிலருக்கு எப்படி இருக்கும் உலகம் பூராகவும் கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அவர் யோசிக்கிறாரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தா அதை வச்சாவது நம்ம பொழப்ப பாதுகாத்து கொள்ளலாம்னு நினச்சி பார்க்குறாரு அளவு காணம் இன்னிந்து கயிறில்லா லவஜது பிஹி இஸ்திலாஃபன் கசைலா அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து அருளப்பட்டிருந்தால் இதிலே பல முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏழு மெண்டா கண்டுபிடிடா ஒரு முரண்பாடு என்று குருவான் சொல்லுது இவர் யோசிக்கிறார் அறிவாளியாலும் தவறே வரது என்று சொல்ல முடியாது எவ்வளோ இருந்தாலும் சரி தவறு வரும் அல்லாஹ் மாத்திரம் தான் தூய்மையான நிலையில் இருக்கிறான் சுபகானாக இருக்கிறான் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்களுடைய சிந்தனைகளில் தவறுகள் வரும் இப்ப நம்ம அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கிய இந்த அரசியல் சாசனம் நாற்பது பெருமெனே நாற்பது வருட காலத்திலே இருபதாவது தடவையும் இதை சீர்திருத்த வேண்டும் என்று நம் அறிஞ பெருமக்கள் பாராளுமன்றத்தில் கூடினார்களா இல்லையா ஏன் கூடினார்கள் எவ்வளவு பெரிய நுணுக்கமாக சட்டம் வகுத்தாலும் காலத்திற்கு பொருந்தாத சட்டங்கள் வரும் நேரத்திற்கு பொருந்தாத சட்டங்கள் வரும் ஏன் அண்மை காலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சட்டம் ஒரு சுற்றறிக்கை பெண்கள் கடைக்கு சென்று மதுபானத்தை வாங்கக்கூடாது மதுபான சாலைகளில் பெண்கள் விற்பனையாளர்களாக இருக்கக்கூடாது இது ஒரு சட்டம் ஆங்கிலத்துக்காரன் போட்டான் இலங்கையில அந்த காலத்தில் சம்பிரதாயத்தை பார்த்து கல்ச்சரை பார்த்து கலாச்சாரத்தை பார்த்து போட்டான் சென்ற அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் வெளிநா வெளிநாட்டுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர உடனே என்ன செஞ்சார் இது உடனே வாபஸ் வாங்கினார் இது சரிபட்டு வராது இது வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி இருக்குது பெண்களா இருந்தாலும் என்ன செய்யணுமாம் மதுச்சாலைக்கு சென்று மது போதையை அருந்தலாம் அதை வாங்கலாம் அங்கே வேலை செய்யலாம் என்று ஒரு சமத்துவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்கினார் பெண்கள் அமைப்பெல்லாம் குழம்பிட்டாங்க அதை ஆதரிச்சாங்க ஆமா நல்லதுதான் இப்படி இருந்தா தானே நல்லது சில பெண்கள் அமைப்பு சிலர் என்ன செஞ்சாங்க என்னடா இப்படி பண்றீங்க பெண்கள் வந்து மதுபானத்தை வாங்க கூடாதுன்னு நல்லது தானே இருக்குது இதை போயிட்டு மாத்தினீங்க அமைச்சருக்கு எதிராக கண்டனம் உடனே ஜனாதிபதி களத்தில் இறங்கி அந்த அமைச்சர் மாத்தின சட்டத்தை மீண்டும் ஒரு பழைய சட்டத்தை வைக்கிறாரு இவங்களுக்கு சாதாரணமாக ஒரு சட்டத்தை ஒரு நாள் ரெண்டு நாள்லே மாத்தணும் என்ற மாதிரி வருது பாத்தீங்களா ஆனா குருவான்ல ஏதாவது ஒரு சட்டம் காலத்தில் முரண்பட்டு மாற்றம் அடைந்ததா சரிய சட்டம் இருக்கிறது பலரும் அதை விமர்சிக்கிறார்கள் பலரும் அது கூடாது என்று சொல்கிறார்கள் காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த சரிய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று குரல் எழுப்பியவர்களே காலத்துக்கு காலம் இதுதாண்டா இந்த நாட்டுக்கு தேவை என்று சொல்கிறார்களா இல்லையா இன்றைய தினம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இனியமார்க்கம் நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்படுகிறது பெண்களுக்கு என்பது அவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய சட்டம் என்று விமர்சனம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் பாரத ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் இனிய மார்க்க நிகழ்ச்சியிலே கேள்வியாக கேட்கிறார் மாநில துணை தலைவர் அதற்கு பதிலளிக்கிறார் அளிக்கிறார் பெண்களுக்கு பெண்களுக்கு என்ற சட்டம் பாதுகாப்பானதா இல்லையா என்று பதிலளிக்கிறார் அந்த பதிலை பார்த்து கேட்டு வியந்து போன அந்த மனிதர் பாரத ஜனதா கட்சி என்ற முஸ்லிம்களை அடியோட கருவறுக்கணும் என்று திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு இனவாத அரசியல் கட்சி மோடியுடைய அரசியல் கட்சி அதுல தமிழ்நாட்டு ஒரு பிரமுகர் கேட்ட கேள்விக்கு பதில கேட்டு ஆஹா அற்புதமாக இருக்கிறதே சரிய சட்டம் தான் இந்த பருதா சட்டம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பானது என்பதை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன் என்று அவர் பதிலளித்து குருவான் பிரதி ஒன்றையும் கொள்கிறார் குருவான் காலத்தால் முரண்படாது நம்ம நாட்டில் தெரியாதவங்க இல்ல எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒன் ஒன் அவர் சொல்லுவாரு அவர் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பெண்கள் போயிட்டு வேலை பார்ப்பாங்களே அதுல எல்லாம் கொடுமை நடக்குது பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது என்று குரல் எழுப்பினார் நியாயமான சில விமர்சனங்களும் இருந்துச்சு மாற்று கருத்து இல்லை ஏன்னா அரபு நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அடிமைகள் என்ன நினச்சி அவன் வாழ்ந்து இருக்கிறார் அடிமைகள் இல்லை எல்லாரும் வந்து மனிதர்கள் ஊழியர்கள் வேலைக்கு போறவங்கள வேலைக்கு போற அந்தஸ்தில் பார்க்கணும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குறாங்க பல விஷயங்கள் பொய்யான விமர்சனங்களா இருந்தாலும் ஒரு சிலது உண்மையானது அப்படி இந்த ரஞ்சன் ராமநாயக்க சொன்னாரு சரிய சட்டம் அங்கே ரிசானாவுக்கு கொடுக்கப்படுகிறது ரிசானா அப்பாவித்தனமான ஒரு பெண் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் இந்த கொடூரமான சரியத் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் விழிப்படைய வேண்டும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளில் மூழ்காமல் முற்போக்குவாதிகளாக முஸ்லிம்கள் கொந்தளிக்கு எழும்ப வேண்டும் என்று குரல் எழுப்பின அவரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலாவது ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு பாடசாலை மாணவி வித்யா யோகேஸ்வரன் கூட்டு பாலியல் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் அதில் தீர்ப்பு கொடுத்தாச்சு ஏழு பேருக்கு மரண தண்டனையை விதிச்சாச்சு அந்த வித்யா யோகேஸ்வரன் அந்த டைம்ல பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கூடிய நேரத்தில் அதே மீடியாவுக்கு முன்னாடி வந்து அதே மைக்க பிடிச்சி என்ன சொன்னா தெரியுமா சரிய சட்டம் கொடூரமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அதை நடைமுறைப்படுத்தினால் தான் இந்த கொடுங்கோல பாவிகளை ஒழித்து கட்டலாம் என்று இப்போது எனக்கு விளங்குகிறது அல்லாவுடைய ஏற்பாடு ஒரு அசத்தியவாதியுடைய வாயிலிருந்து கூட சத்தியத்தை நிலைநாட்டுவான் ஏன் அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம் காலத்தால் முரண்படாது எந்த காலத்துக்கும் பொதுவான சட்டம் இந்த சட்டத்தை பார்க்கிறார் மிலர் பார்க்கிறார் பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இதுதான் இந்த மனித இனத்துக்கு தேவைப்படுகிறது என்று இறுதியாக சூரத்துள்ள அகபுடைய அத்தியாயத்தை பார்த்து அதிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பை பார்த்து இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கம் என்று இஸ்லாத்தை நோக்கி அவர் வருகிறார் பிறகு ஒரு முஸ்லிம்களின் ஒரு பிரச்சாரகராக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உலகம் முழுவதும் அவர் பிரச்சாரத்திலே இருக்கிறார் இது மட்டுமா பிக்தோல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் குருவானை விமர்சித்தார் குருவானை எதிர்த்தார் கடைசி அல்ல என்ன செய்ய வைத்தா இந்த குருவான் என்றென்றும் வாழக்கூடிய அற்புதம் என்பதை பிக்தோல் அவர்களுடைய நாவினால் அல்லா வெளிப்படுத்துகிறார் அந்த பிக்தோல் என்பவர் சொல்கிறார் நான் குருவானில் குறை காண்பதற்காக களத்தில் குதித்தேன் அதை விமர்சிப்பதற்காக நான் இரவு பகலாக பாடுபட்டேன் குறை காண வேண்டும் என்று என்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தேன் ஆனால் இந்த குருவான் இறுதியில் என்னோடு எப்படி ஜெயித்தது தெரியுமா குருவானுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் விரிவுரையாளராகவும் என்னை அது மாற்றியது நான் ஒரு டிரான்ஸ்லேட்டரா மாறிட்டேன் இன்றும் பிக்தோல் அவர்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்று சமுதாயத்திலே இருக்கிறது இது போன்ற ஒரு சவால் மிக்க வேதம் திருக்குருவான் இது மட்டுமா அறிவியல் ஒண்டா ரெண்டா அட்டுக்கிக் கொண்டே போகலாம் எந்த காலத்திலையும் எப்போதும் அறிவியல் என்று சொன்னா குருவான் விஞ்ஞானத்தை போதிக்க வரல குருவான் அறிவியலை சொல்ல வரல குருவான் ஆன்மீகத்தை சொல்லத்தான் வந்துச்சு ஆனா குருவான் அடையக்கூடிய சென்றடையக்கூடிய காலத்தை பார்க்குது நான் இந்த காலத்தை நோக்கி போக இருக்கிறேன் கைக்குள்ள வாட்ஸ்அப்பை வச்சு உலகத்தை பார்க்கக்கூடிய காலம் ஃபேஸ்புக்கை கையில் வச்சு உலகத்தை பார்க்கக்கூடிய காலம் இன்டர்நெட்டில் உலாவக்கூடிய காலத்திற்கெல்லாம் நான் செல்வேன் இன்சால இன்னும் கொஞ்ச நாள் போனேன் இப்போ எங்களுக்கு டெக்னாலஜியில் மெக்கை தந்துருக்கிறான் மெக்கு தான் இப்போ லேப்டாப்பில் ரொம்ப ஃபேமஸான ட்ரேடில் இருக்குது நல்ல ஒரு நிலையை பிடிச்சிருக்குது அவ்வளோ டெக்னாலஜி அதில் அது கன்ஃபிகரேஷன் அந்த மாதிரி வச்சுருக்கிறான் இந்த கன்ஃபிகரேஷனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே மெக்கை வந்து வெளிப்படுத்திட்டான் இப்போ தான் நம்ம நாடுகளுக்கெல்லாம் வருது ஏசியன் கண்ட்ரிக்கெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் அதை வச்சுருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேயே அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கூடாது அப்போவே வளர்ந்துருச்சு இப்போ இப்ப தான் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷனா ஐபோன்லையும் தந்து கொண்டு இப்போ இப்ப ஐபோன்ல வந்து டென் பிக்சல்ல வந்து என்ன செய்யறான் கேமராவை தந்து இருக்கிறான் அவனுக்கு ஐம்பது இல்லை நூறு பிக்சலுக்கும் தரலாம் கொடுத்தானேன்னு வைங்க ஒரே அடியா எல்லாத்தையும் கொடுத்தா அருமை இருக்காது வில போட இயலாது மார்க்கெட்டிங்கை கண்டினியூ பண்ண இயலாது டைமுக்கு டைம் ஒவ்வொன்றை தள்ளி கொண்டு இருப்பான் அப்போ டெக்னாலஜி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வளர்ந்துச்சு அப்பவே டெவலப்மெண்ட்ல உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாராவது எங்களோட போன் பேசுவார்டு வைங்க முன்னுக்கு வந்து நிற்பான் அந்த த்ரீ டி ஃபார்மேட்லயும் செவன் டி ஃபார்மேட்லயும் முன்னுக்கு வந்து நிற்பான் அதுக்கு டெக்னாலஜி ஒன்று இருக்குது ஒரு சொற்பொழிவாளரை கூட மேடையில் வந்து த்ரீ டியாக வச்சு பார்க்கக்கூடிய விதத்தில் லைட்டு ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கலாம் அந்த டெக்னாலஜியை ஃபோனுக்கே கொண்டு வந்துருவான் அப்படி போகுது அத்தகைய ஒரு காலத்துக்கு இந்த குருவான் வர இருக்குது அதுக்கேற்ற மாதிரி குருவான் வந்து விஞ்ஞானத்தை சொல்லணுமா இல்லையா சில விஷயங்களை சொன்னா தானே இந்த இந்த பண்டிதர்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்வாங்க இல்லாட்டி வந்து யோசிப்பாங்களே என்ன அறிவியலை சொல்லலண்டி அறிவியலை சொல்லிச்சு காலத்துக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் விதத்துல பொருந்தாத விதத்தில் சொல்லல இப்ப திருக்குறள் இருக்குது அதுவும் ஒரு இலக்கிய புத்தகமாக காட்டுவாங்க அதில் சில விஷயங்கள் சொல்லப்படும் காலத்துக்கு பொருந்தாது பெண் சொல் கேலேலன்னு வச்சிருக்கிறான் திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கிய வித்வானாக இருந்தாலும் அவர் எழுதின கருத்தை பாத்தீங்களா பெண் சொல் கேளேல் பெண் சொல் கேல பொம்புல சொன்னால் கேட்காது பொம்பளை அடிமைப்படுத்துகிற மாதிரி சொல்ல வச்சுட்டு அம்மாக்களை அதிக செல் பெண்களிடம் மசூரா கேளுங்கள் அதற்கு மாற்றம் செய்யுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை வச்சிருக்கிறான் மசூரா கேளுங்க ஏதாவது சொல்லும் பொம்புல மசூரா சொன்னா எப்படி சொல்லும் அதை நினைச்சு சொல்லும் அதில் உம்மா பாப்பாவை நினைச்சு சொல்லும் அதில் குடும்பத்தை நினைச்சு சொல்லும் சமுதாயத்தை நினைச்சு சொல்லுமா புருஷண்ட குடும்பத்தை நினைச்சு சொல்லுமா இவங்க பாக்குறாங்க ரசூல்லா சொன்ன மாதிரி கட்டுக்கதையை போடுறாங்க பொம்மள்கிட்ட இருந்து தப்பணும் மசூரா கேளு அதுக்கு மாற்றம் செய் இந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லிக்கிறத இவனோடு போட்டாங்க அதீஸ் என்ற பேரில் அப்படி அதிஸ் கிடையாது திருவள்ளுவர் என்ன சொன்னாரு பெண் சொல் கேளு பெண்கள் கிடத்துல எதையுமே கேட்காது அவன் சொன்னா வந்து காது கொடுக்காது இப்படி வரும் இப்படி சொல்லாது குருவான் பொருந்தக்கூடிய கூடிய மாதிரி சொல்லும் அறிவியலை சொன்னாலும் பாருங்க எப்படி சொல்லு தெரியுமா இப்போ நான் ஒரு அறிவியலை சொல்லுவேன் இதை சொல்லும்போது போது நீங்க வந்து மூக்குல கை வைப்பீங்க ஏன்னா புரிய முடிஞ்சா உங்களுக்கு வெத்தி புரிய முடியலைன்னா எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அல்லா சொல்றான் பாருங்க வல்லி இது அதுபர் பின்னோக்கி செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான் பின்னோக்கி செல்லுகின்ற இரவு அது என்ன பின்னோக்கி செல்லுகின்ற இரவு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா குருவான்ல நிறைய சத்தியங்கள் வரும் அல்லா சத்தியம் பண்ணுவான் அது என்ன பின்னோக்கி செல்லுது இரவு பின்னோக்குதா அவ பகல் முன்னோக்குதா வெளிச்சம் முன்னோக்குது இரவு பின்னோக்குது இப்படி என்று சொல்றதை பார்த்து நாங்கள் அதிசயப்படுவோம் இந்த வார்த்தை எத்தகைய ஒரு அறிவியலை சொல்லுது தெரியுமா பின்னோக்கி செல்லுது என்றாலே இந்த பூமி இருக்குதே உருண்ட சொல்லுது அவ்வளவு அதிசயம் பூமி உருண்டையா தான் பின்னோக்கி செல்லுதான் இப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வானத்துக்கு மேல இருந்து இந்த பூமியை பார்த்து இரவு பகல் மாறி மாறி வர்றத பார்த்து இரவு முன்னோக்குதா இதை சொன்னாங்களா இல்ல அல்ல இது அக்பர் பின்னோக்கி செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக எப்படி பின்னோக்குது தெரியுமா பொதுவா உலகத்துல கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் தான் முதலிலே வந்து சூரிய உதயத்தை பார்ப்பாங்க இலங்கை எங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது அதுக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தான் இருக்குது ஈரான் இருக்குது ஈஜிப்த் இருக்குது யூகே இருக்குது அமெரிக்கா இருக்குது இப்படியே பின்னோக்கி போவாங்க இப்போ முதல்ல சூரிய உதயத்தை அடையக்கூடியவங்க யார் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் உலக வரைபடத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க தான் சூரிய உதயத்தை அடைவாங்க இப்போ இப்போ சூரிய உதயத்தை இந்த கிழக்கு பகுதியில் நாடுகள் அடையும் போது எப்படி அடைய தெரியுமா பூமி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்தை நோக்கி சுத்தும் இப்படி இப்படி தான் சுத்தும் இப்படியே முறுக்கி கொண்டு போனா கை முறிஞ்சிருக்கும் விளங்குறதுக்கு இப்படி சுத்துதா இடத்துல இருந்து வலதை நோக்கி சுத்தும் இப்ப இலங்கை முன்னுக்கு இருக்குது பின்னுக்கு பாகிஸ்தான் இருக்குது அதுக்கு பின்னுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது அதுக்கு பின்னுக்கு ஈஜிப்த் இருக்குது இப்படியே நாடுகள் போகுது பாருங்க சூரியன் இப்படியே இருக்குதுன்னு வைங்க சூரியனும் சுத்துது பூமி சூரியனை சுற்றுது இப்போ ஒரு இடத்துல இருக்கிறதா விளங்கிக்கோங்க இல்லாட்டி மைக்கெல்லாம் தலை சுற்றி போட்டண்டாக்க உங்களுக்கு விளங்காது இப்படி சூரியன் இருக்குது பூமி இடதுலேருந்து வலதை நோக்கி சுத்துது இப்போ என்ன இந்த பெரும் விரல் இலங்கை வைங்க இந்த ஆட்காட்டி விரல் இது வந்து பாகிஸ்தான் அல்லது ஈஜிப்து வைங்க நடுவிரல் யூகேண்டு வைங்க பாருங்கள் இந்த சூரியன் இப்போ உதுக்கிதா சூரியன் விளங்குது இலங்கைக்கு இப்போ இலங்கைக்கு பகலாயிருச்சு இப்போ இந்த பகுதியில் கிழக்குல மத்த சைடில் இருக்கக்கூடிய மேற்கை நோக்கி வரக்கூடிய நாடுகள் இரவுல இருக்குது இந்த இலங்கையில இருந்த இரவு இலங்கையை விட்டு எங்க போச்சு பின்னுக்கு போச்சு பின்னுக்கு போதா இப்ப பாகிஸ்தான் வருது பாகிஸ்தான் சூரியன் கிட்ட உதிக்கும் போது பாகிஸ்தான்ல இருந்த இரவு பின்னுக்கு போகுது அதே மாதிரி இப்ப யூகேல சூரியன் உதிக்குது சூரியன் யூகேக்கு உதிக்கும் போது இந்த யூகேல இருந்த இரவு பின்னுக்கு போகுது பின்னுக்குள்ள நாட்டுக்கு இரவ தள்ளி 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 தான் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்து சூரிய உதயத்தை அடைந்து கொண்டிருக்கிறது இப்போ நான் காட்டின இதே உங்களுக்கு தலை சுத்துதா இருக்கும் எப்படி போச்சு இரவு வந்துச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா விளங்கும் இத நபிகள் நாயகம் சல்லாயில் சொல்லம் அவங்க சொல்றாங்கண்டா பூமி உருண்டையாக இருந்தால் மாத்திரம்தான் இதை சொல்ல முடியும் இல்லாவிட்டால் சொல்ல இயலாது இது சூரியன் பூமி தட்டையா இருக்குதுண்டு வைங்க எங்க இரவு பின்னோக்கும் பூமி சூரியன் இருக்குது பூமி தட்டையா இருக்குதுன்னு வைங்க இப்படியே பூமி இருக்குது பூமி வந்து இந்த சைடுக்கு வரும்போது செங்குத்தா நிற்கும் போது இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பகல் திரும்ப பூமி அடுத்த சைடுக்கு பிறண்டோன்னு இந்த சூரியன் ஒலிக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இரவாயிடும் திடீர் திடீர் இரவு வரும் திடீர் பகல் வரும் படிப்படியா இரவு வராது படிப்படியா பகல் வராது இரவு பின்னோக்கி படிப்படியாக சென்றால்தான் அந்த பூமி சுழன்று பூமி சுழன்று இரவு பகல் மாறி மாறி வரும் என்ற அதிசயத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக திருக்குருவான் சொல்லுது இந்த திருக்குருவான் சொன்ன இந்த அதிசயம் எங்களுக்கே புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்குது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் எப்படி சொல்வார்கள் இதை பார்க்கிறார்கள் மேலே நாடுகளில் பார்க்கிறார்கள் பார்த்து என்ன பெரிய அதிசயம்டா இப்படிப்பட்ட ஒரு குருவானா இந்த மாதிரியா இப்படி ஆச்சரியமா பேசுதே அறிவியலை பேசினாலும் நுட்பமா பேசுதே நுணுக்கமா பேசுதே ஏதோ வான்வெளியில ஒருத்தர் பயணித்து பார்த்து மாதிரி மூக்குக்கு மேல விரல வைக்கிறான் எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டினாலும் இந்த குருவானை அவர்களால் முறியடிக்க முடியவில்லை காரணம் அல்ல நமக்கு அருளிய இந்த குருவான் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு வாழும் அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த குருவான் ஒன்று போதும் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழலாம் ஆனா பரிதாபமான நிலை என்ன தெரியுமா இந்த குருவான வச்சு கொண்டு மவுத்தா போனவனுக்கு ஓதுறான் பாருங்க மட்ட சாம்புராணிகள் கொஞ்சம் பேர் இத சூரத்து ஆசின் எடுத்து அற்புதமான ஒரு இறைவசனம் ஒரு அத்தியாயம் அதை எடுத்து ஜனாசாவை பக்கத்துல வச்சு தல்கின் ஓதிரத்துக்கு இந்த யாசீனை பயன்படுத்துறான் யாசீன்ல என்ன இருக்குது இந்த சந்திரனுக்கு நாங்கள் படித்தரங்களை வைத்திருக்கிறோம் அது பேரித்தம்பலத்தின் பாழையை போன்று மெலிந்து செல்கிறது அல்ல சொல்கிறான் அந்த வசனம் மரணித்தவருக்கு சொன்னா சந்திரனில் பல படித்தரங்களை வைத்திருக்கிறோம் அவனுக்கு மட்டும் அல்லாவுத்தால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உசுரம் கொடுத்தாண்டு வைங்க அவன் அந்த ஓதரை ஜூஸ் எடுத்தே தலையில் அடிப்பான் டெய் எனக்கே உசுறு போயிட்டுக்குது சந்திரனில் படித்தரங்களை பார்க்குறது கபருக்குள்ளேயாடா சந்திரம் விளங்கும் சந்திரன் கபருக்குள்ளேயா விளங்கும் வஷம் சு லம்பகி வஷம் சு வல் கமரு வஷம் சு தஜிரிலி குரு சியாசியில் வருது சூரியன் அதற்கு நோக்கி ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது இவன் கேட்பான் அந்த கபருக்குள்ளே சூரியனே விளங்காதேடா எனக்கு போயிட்டு சொல்றியேடா என்று கேட்பான் ஏ சிந்தனையுடைய வாசலை அடைத்தவர்களாக சிந்திக்காதவர்களாக சடங்குக்கும் சம்பிரதாயத்திற்கும் இந்த அதிசயமான அற்புதமான திருக்குருவானை பயன்படுத்துவதனால் நமது சமுதாயம் உலக மக்கள் மத்தியிலே இழுவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குருவான் மேலோங்கிச் செல்லக்கூடிய அதிசயமான அற்புதமான வேதம் என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆய்வு செய்து தினசரி இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் வருகின்ற அனைவரும் சொல்கிறார்கள் தயவு செய்து பற்றி பற்றி எங்களுடன் பேச வேண்டாம் யூசுப் இஸ்லாம் சொன்னார் இஸ்லாம் என்பது ஒரு அழகான பூந்தோட்டம் முஸ்லிம்கள் என்பது வேலையாக நிற்கிறார்கள் அந்த வேலைக்குள்ளே அழகான பூந்தோட்டத்துக்குள்ளே நுழைய முடியாமல் முஸ்லிம்கள் தடைகளாக நிற்கிறார்கள் இந்த வேலி இந்த பூந்தோட்டத்தில் இன்பத்தை அனுபவிக்க கொடுக்காம நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அல்லா தந்த இந்த திருக்குருவான அதனுடைய அற்புதத்தை உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை விளங்கி சும்மா தலையில் எடுத்து வச்சதனால குருவான உயர்த்திட்டோமெண்ட ஆகாது குருவானுக்கு கொடுக்க வேண்டிய உயிரோட்டமான அந்த வரை விளக்கணத்தை நாங்கள் விளங்கி அதை நடைமுறைப்படுத்தி என்றெண்டும் வாழக்கூடிய அற்புதம் தான் குருவான் என்பதை நிரூபித்து காட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய நல்ல மனிதர்களாக அல்லா அனைவரையும் வரையமாக்கி அருள் புரிவானாக வாஹிருத